பழனியில் வீட்டின் பூட்டை திருடிய திருடன் கைது. சிசிடிவி காட்சிகளை வைத்து சம்பவம் நடந்த 4 தினங்களில் திருடனை கைது செய்த போலீஸ். பழனி சண்முகபுரத்தில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரி பாலசுப்பிரமணியன். இவரது மனைவி ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமாட்சி. இருவரும் தனியாக வீட்டில் வசித்து வருகின்றனர். பாலசுப்பிரமணியனின் இரு மகன்களில் ஒருவர் வெளிநாட்டிலும் மற்றொருவர் கோவையிலும் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 20 பாலசுப்பிரமணியனும் காமாட்சியும் வெளியூர் சென்றுவிட்டனர். வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்ட கொள்ளையன் இரவு நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்து ஜன்னல் கம்பிகளை அறுத்து வீட்டிற்குள் சென்று பீரோவில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றான். வீட்டில் திருட்டு நடந்தது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் ரூபி உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். மேலும் திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்த பழனி நகர போலீசார் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையில் தனிப்படை அமைத்து கொள்ளையினை தீவிரமாக தேடி வந்தனர். போலீசார் சண்முகபுரம் பகுதியில் வீடுகள் கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக சோதனை செய்ததில் குற்றவாளி சுப்பிரமணியனை அடையாளம் கண்டனர். இதனைத் தொடர்ந்து உடுமலை அருகே குறிச்சிக்கோட்டையில் என்ற கிராமத்தில் தலைமறைவாக இருந்த சுப்பிரமணியனை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியனிடமிருந்து 9 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியன் ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகளில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வந்தவன் என்பதும் பழனி உடுமலை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்கு உள்ளதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சுப்பிரமணியன் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனியில் திருட்டு நடந்து 4 நாட்களில் குற்றவாளியை கண்டுபிடித்து நகை மற்றும் பணத்தை போலீசார் மீட்டு ஒப்படைத்தது பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது.